வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நான் உங்கள் பிரே. சோ நேத்து நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 2 பார்த்தோம். யூனிட் 2 எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அதுல என்னெல்லாம் டாபிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து யூனிட் 3. இதுவும் பாத்தீங்கன்னா எட்டு எட்டா பிரிச்சுக்கலாம். தலைவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையை எட்டு எட்டா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு யூனிட்டையும் எட்டு எட்டு தலைப்பா நம்ம பிரிக்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 3, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. சரிங்களா, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அதற்கு முன்னாடி அந்த எட்டு வார்த்தைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பாத்திரலாம். சரிங்களா, என்ன சார் ஒண்ணுமே புரியல, போ எக்ஸ் இருக்கு, போசான் இருக்கு, ஊஇஎம் இருக்கு, ஐஎம் வியூன் இருக்கு, ஹெச்ஆர்என் இருக்கு, ஆர்டிஐ கூட ஏதோ என்னன்னு தெரியுது சார், இஇஹின்னு சிரிச்சு வச்சிருக்கீங்க, சிடிபி தெரியுது, என்ஜிஓன்னு தெரியுது, மற்ற எதுவுமே தெரியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதியில இருந்து, சரிங்களா, இன்னும் ஒரு 6 நாள், 6 டேஸ் நமக்கு டைம் இருக்கு. 6 நாள்ல டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாசஸ், மெயின்ஸுக்கான கிளாசஸ் தொடங்க போறோம். சரிங்களா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு அல்லது நாளை காலையில வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்டு வீடியோ வந்துடும். சரிங்களா, டீடைலான வீடியோ வந்து அப்லோடு பண்ணிடுவோம். சரிங்களா, எத்தனை டெஸ்ட் இருக்கு, எத்தனாவது மாசம் வரைக்கும் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க, அதுல எத்தனை மார்க் டெஸ்ட் இருக்கு, அதை எப்படி நீங்க எழுதணும், எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். அதற்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அது வேணும் அப்படிங்கிறவங்க அல்லது டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வலிமை ஐஏஎஸ் அகாடமியினுடைய கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி நீங்க எந்த மீடியமோ அந்த மீடியமுக்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸை நீங்க வாங்கி 2023 நடக்கக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். சரிங்களா, சோ இப்ப நம்ம யூனிட் 3 பார்க்கலாம். சரிங்களா, இந்த வார்த்தையெல்லாம் புரியலையே அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா புரியும், கடைசியா இந்த எட்டு வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சது. சரிங்களா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தையே பார்க்கலாம். சரிங்களா, போ எக்ஸ், அதான சார் போ எக்ஸ் அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். சரிங்களா, பாப்புலேஷன் எக்ஸ்போஷன், மக்கள் தொகை பெருக்கம், அதுதான் இருக்கக்கூடியது. அந்த மக்கள் தொகை பெருக்கத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் வரலாம், தமிழ்நாட்டிலையும் வரலாம், இந்தியாவிலையும் வரலாம். அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமா உருவாகும். ரொம்ப சிம்பிள், ஒரு வார்த்தையை வச்சு லிங்க் பண்ணிடலாம், அவ்வளவுதான். மக்கள் தொகை பெருக்கம், அதனால என்ன பிரச்சனை வரலாம், மேலாண்மை பிரச்சனைகள் வரலாம், அதாவது வேலையின்மைங்கிற ப்ராப்ளம் வரலாம், குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாகலாம். சரி, ரைட், இதுதான் போ எக்ஸ் அப்படிங்கிற முத வார்த்தை. சரிங்களா, என்னது போசா, போசா அப்படின்னா பாவர்டி, வறுமை இருக்கும் பொழுது சானிடைசேஷன் கிடைக்காது, எங்கெல்லாம் கிடைக்காது, ரூரலையும் கிடைக்காது, அர்பன்லையும் கிடைக்காது, கரப்ஷன் ஏற்படும், பொது வாழ்வுல கரப்ஷன் இருக்கும், பாவர்டி வறுமை இருந்தது. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், வறுமைங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் நான் சொல்றேன். ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் எடுக்க வேண்டிய சூழல் தள்ளப்படும், ஊழல் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். சிவிசி, லோக் அதாலத், ஆம்புட்ஸ்மேன், சிஏஜி இலிட்ரஸி, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும், வறுமை இருக்கும், ஊரகம் மற்றும் நகர்ப்புறங்களில் சுகாதாரம் இருக்காது, பொது வாழ்வுல ஊழல் இருக்கும், ஊழலுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும், மத்திய கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கும், லோக் அதாலத், மக்கள் குறை தீர்ப்பாதான் ஓம்பட்ஸ்மேன், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் எழுத்து, இலிட்ரஸி. இந்த ஒரு வார்த்தை தான் பாவர்ட்டிங்கிற ஒரு வார்த்தை நான் வச்சீங்கன்னா போதும். எப்படி போ எக்ஸ் போ சா, அவ்வளவுதான், போ எக்ஸ் போ சா. அடுத்து ஊஎம், அதுலயே தெரியும் விமனை தான் நம்ம திருப்பி போட்டிருக்கோம். சரிங்களா, ஏன் திருப்பி போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட், டபிள்யூனா விமன் எம்பவர்மெண்ட். இந்த விமன் எம்பவர்மெண்ட்ல கவர்மெண்டுடைய ரோல் என்ன, சோசியல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும். அதுல பெண்களுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, அதற்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும், வரதட்சணை கொடுமை இருக்கு, பாலியல் தொல்லைகள் அல்லது தாக்குதல்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு, மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது ஸ்கீம்ஸ் மூலமா ஏற்படுத்தி கொடுக்கலாம், எஜுகேஷன் மூலமா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அவங்கள வந்து ஃபினான்சியலி இன்டிபெண்டா இருக்க கத்து கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து பொருளாதாரத்துல அவங்க சுதந்திரமா இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கும் பொழுது அவங்களால தனியா தன்னுடைய சொந்த கால நிக்க முடியும், யாரையும் டிபெண்டன்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, யாரையும் டிபெண்ட் பண்ணி யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்லை. ஒரு திருமணமே நடக்குதுன்னா சேர்ந்து டூகெதரா இருக்கணுமே ஒழிய ஒருவரை சார்ந்து இன்னொரு இருக்கக்கூடாது. சேர்ந்து இருப்பது என்பது வேறு, சார்ந்து இருப்பது என்பது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம். சரிங்களா, ரைட். அடுத்து ஐஎம்ஓபிஓ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, என்ன சார் ஏதாவது வைரஸா அப்படின்னா, வைரஸ் கிடையாது, அதுவும் ஒரு வைரஸ் தான். இம்பாக்ட் ஆஃப் வயலன்ஸ், நாட்டினுடைய வளர்ச்சியில வன்முறையின் பாதிப்புகள் என்னெல்லாம்,
அதுல வந்து ரிலீஜியஸ் வயலன்ஸ் இருக்கு, டெரரிசம் இருக்கு, கம்யூனல் வயலன்ஸ் இருக்கு, ஜாதி வன்முறை இருக்கு, மத வன்முறை இருக்கு, பயங்கரம். இது எல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை கற்கள், ஒரு அப்டக்கிளா இருக்கு. இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். அடுத்து ஹெச்ஆர் என்ன, உங்களுக்கு தெரியும், ஹியூமன் ரைட் இஷ்யூஸ், மனித உரிமை பிரச்சனைகள், ஜெய்பீம் படம் நம்ம பார்த்திருக்கோம், அதுல இருக்கு. ஆர்டிஏ, ரைட் டு இன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கமிஷன், சரிங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம், மத்திய மற்றும் மாநில ஆணையங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா, ரைட். அடுத்து இஇஹினா என்ன சார் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், ஹெல்த், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதுல ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக் குரோத், ரொம்ப சிம்பிளா படிச்சுக்கணும், அவ்வளவுதான். எஜுகேஷன், எக்கனாமிக் குரோத், எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஹெல்த், அவ்வளவுதான், அதான் இஇஹி, அவ்வளவுதான், இஇஹி, சரிங்களா, ரைட். அடுத்து அடுத்து பாருங்க, சிடிபி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாட்டு திட்டம், சரிங்களா, அதாவது பொதுமக்களும் அரசாங்கமும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து என்ஜிஓ, நமக்கு நான்காம் மண்டல் ஆர்கனைசேஷன், சமூக நல பணிகள், அரசு சாரா நிறுவனங்களின் பங்கு, அவங்க எல்லாம் இருக்கிறனாலதான் ஒரு சில நலத்திட்டங்கள் மக்களை போய் சேருது, சரிங்களா, ரைட். இவ்வளவுதான் விஷயம். போ எக்ஸ், போசா, ஊஎம், ஐஆம்பிஓ, ஹெச்ஆர்ஐ, ஆர்டிஏ, இஇஇ, சிடிபி, என்ஜிஓ. ஸோ யூனிட் டூ நேத்து நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன், இன்னைக்கு யூனிட் த்ரீயை நீங்க நிச்சயமா படிச்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல போறோம். கஷ்டமே கிடையாது, குரூப் டூ மெயின்ஸ் அப்படிங்கிறது சிரமம் கிடையாது, ஆனா உழைக்கணும். நான் இப்ப இந்த கஷ்டம் கிடையாதுன்னு சொன்னா நிறைய பேர் நினைக்கிறேன் ஈஸியா பாஸ் பண்ண நினைக்கிறேன், கிடையாது. நான் ஈஸிங்கிற வார்த்தையை சொல்றேன், இல்ல கஷ்டம் இல்லைன்னு தான் சொல்றேனே தவிர, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு. நீங்க உழைக்கல, நீங்க சரியா ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணல, நீங்க சரியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டீங்க, சரியான கைடன்ஸ் இல்லாம உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமாக அதுலயும் தோல்விகள் நிகழும். தோல்வி அடைய கூடாது அப்படின்னா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியினுடைய டெஸ்ட் பேஸை ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சயின்டிபிக் முறையில் வடிவமைக்கப்பட்ட ஆன்சர் ஷீட், நான் அதான் ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன். ஆன்சர் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சயின்டிபிக் முறையில் டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் மாதிரியே இருக்கும். சிக்ஸ் மார்க் எழுதுறீங்களா, கரெக்டா லைன்ஸ் கொடுத்துருப்போம், ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம சந்தோஷ் சார் வந்து நேற்று உங்களுக்கு அழகா ஒரு வீடியோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, தகைசால் பள்ளிகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, அந்த சிக்ஸ் மார்க் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம், என்ன தேவையோ அந்த பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அதை அப்படியே படிச்சுட்டு போனா அந்த லைனுக்குள்ள அப்படி செட் ஆயிடும், அந்த லைனுக்குள்ள அப்படியே அந்த சிக்ஸ் மார்க் அப்படியே செட் ஆயிடும், அதுதான் சொல்றது. ஸோ நவம்பர் 20ல இருந்து ஆரம்பிக்குது உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது, நவம்பர் 20ல இருந்து தொடங்க போகுது. நிச்சயமாக இந்த டெஸ்ட் பேஸ்ல எல்லாரும் சேருங்க, நல்லா டெஸ்ட் எழுதுங்க, நல்லா படிங்க, ஹேண்ட் ரிட்டன் மெட்டல்ஸ் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நம்ம படித்த படிப்பு நம்மளை விட்டு எப்பவும் எங்கேயும் நம்மளை விட்டு போகாது. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.